மனுசாத்திரங்களை சட்டமாக்க சொல்லுகிற மீண்டும் அடிமைத்தனத்தை திணிக்க நினைக்கிறவர்களுடைய பேச்சுக்கள் மேடைதோறும் முழங்கி கொண்டிருக்கிறது. ஏன் பதறே? என்ன ஆக போகுது? உம்ம வீட்டு பொன்னாட்டியிலவே மொட்டை எடுத்து மூளையில உட்கார வச்சவதானே நீவ. ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு அப்பா வீட்லயோ அண்ணன் தம்பி வீட்லயோ இருக்க கூடாது, அது தவறு. யார் யா நீங்க? எங்க இருந்தியா வர்றீங்க? மனு அதர்மம் என்பது மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரானது. பெரியார் என்ன சொல்றாரு? முதல் படி வெளிய வா. பார்ப்பனை என்ன சொல்லுது? உள்ள இரு, படுக்கிறதுக்கு மட்டும் நீ வா போதும். என் தங்கச்சி படிக்கட்டும், என் தங்கச்சி வேலைக்கு போட்டோம், எங்க அக்கா படிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய தம்பிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்? நாங்க ஒழுங்கா பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். வணக்கம் தோழர்களே. இந்தியா முழுவதும் பன்முகப்பட்ட தன்மையான தாக்குதல்களை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் மனுசாத்திரங்களை சட்டமாக்க சொல்லுகிற மீண்டும் அடிமைத்தனத்தை திணிக்க நினைக்கிறவர்களுடைய பேச்சுக்கள் மேடைதோறும் முழங்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சட்டத்தை திருத்தி நம்மை போன்றவர்களை எல்லாம் களத்திலே நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் போலியான பிரச்சாரங்களின் மூலமாக தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முனைந்து கொண்டே இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி காலி செய்து நாம் அரசியலை கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. அப்படி என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரெண்டு காணொலி பார்த்தேன். அது ரெண்டு பெருசுங்க, பாப்பன பெருசுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கு. அதுல ஒரு பெருசு சொல்லுது, பொம்பளைங்கெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் உடன்கட்டை ஏத்தி விட்டுருவோம். ஏன் உடன்கட்டை ஏத்தணும்? ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு அப்பா வீட்லயோ அண்ணன் தம்பி வீட்லயோ இருக்கக்கூடாது, அது தவறு. அதனால அவ தனியாவும் வாழக்கூடாது, ரொம்ப தவறு. அதனால அவளை வந்து உடன்கட்டை ஏத்தினோம் அப்படின்னு ஒரு நியாயம். தன்னை பெத்த அப்பா கூடயும் தான் கூட பிறந்த அண்ணா தம்பி கூட ஒரு நாள் ராத்திரி தனியா இருக்க கூடாது. ஒரு ஸ்திரீ, ஸ்திரீ தர்மம் மனுசாஸ்திரம் சொல்லி இருக்கு. இன்னைக்கு ஏத்த முடியுமா? இன்னைக்கு ஏத்துனா கொலை குற்றமாகதான் அந்த பெருசு அதுவா சொல்லிக்கிறது. அப்புறம் பேசுறாரு, அதுக்கப்புறம் தான் சாஸ்திரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்துறாங்களாம். என்ன எளிமைப்படுத்துறாங்க? இனிமேல் வந்து பொம்பளைங்க சாக மாட்டாளுங்க, மாட்டோன்ட்டாளுங்க, அதனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், சாஸ்திரத்தை கொஞ்சம் திருத்தி குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தால் அவங்க வந்து உயிரோட இருந்துகிட்டு பிள்ளைகுட்டியே கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ணி போடக்கூடாது அப்படின்ற கண்டிஷனோட அந்த லீனியன்ட்ட கொடுத்துருக்குறாங்க. யார் யா நீங்க? எங்க இருந்தியா வர்றீங்க? ஆ, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனு அதர்மம் என்பது மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரானது. நம்ம நாட்டில் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு. மிலிட்டரிக்கு போகிற ஒருத்தன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற இணையருக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வேணும்னா அவன் அண்ணன் தம்பியை நம்பி தான் அந்த ஊரில் விட்டுட்டு போவான். எங்கள் ஊரில் அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் அண்ணன் தம்பியை தான் அப்பா மாதிரி நின்று உதவி செய்வானுங்க. ஏன்னா இது எங்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. ஆனால் பார்ப்பன ஆரிய பண்பாடு என்னவாக இருந்திருக்கிறது என்றால், பெண்களை பாலியல் பண்டமாக பார்க்கிற பார்வை மட்டுமே இருந்திருக்கிறது. பெண்களை ஒரு ஆணுக்கான ப்ராப்பர்ட்டியாக வெறும் படுக்கை இறக்கி வைத்திருக்கிறவர்களாக பார்த்துருக்கிறது. அதைத்தான் இந்த மனு அதர்மம் சொல்லுது, அதைத்தான் இந்த பார்ப்பன சங்கிகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் ஊரில் இன்னொன்று தெரியுமா, கணவன் இறந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தெரு தெருவாக வீதி வீதியாக தன்னையே கரைத்து கொண்டு பொருளை சம்பாரித்து தன் பிள்ளைகளை ஒசத்தி விட்ட விதவை தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த கைம்பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும் தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது அந்த அம்மாவா இருப்பான். ஏன் அம்மாவா? அப்படிதான். அப்படின்னா பார்ப்பன சங்கிகளினுடைய சட்டதிட்டங்களும் அவருடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் பெண்களுக்கு எதிரானது என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு சாமியார் வர்றாரு, அவர் உட்காந்து டிஸ்கஷன்ல நாலு பேர் கூட பேசிட்டு இருக்காரு. பொம்பளைகள் எல்லாம் சுதந்திரமா விட்டுறக்கூடாதுங்க, எல்லாம் போயிரும். என்ன போகும்? பொம்பளைங்க சுதந்திரமா இருக்கக்கூடாதான், ரைட்டு. அப்போ சுதந்திரமா இருக்கக்கூடாதுன்னா படிக்கக்கூடாது, அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, நல்ல மாதிரியாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிடக்கூடாது, தெரு திண்ணைக்கு போயிடக்கூடாது, நாலு நல்லது கெட்டதில் பங்கெடுக்கக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளில் தலையிட முடியாது. இப்படியே ஒரு மஞ்சட்டி மாதிரி ஓரமாக தூக்கி உட்கார வச்சுருக்கணும். அதானே பாப்பன சட்டம், மனு அதர்ம சட்டம், ரைட்டு. இப்போ விடுதலை வேண்டான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, பொருளாதார விடுதலை ரொம்ப மோசம். பெண்கள் அவ பேர்ல பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்படாது, ஆரம்பிச்சா போயிடுது, போயிடுது. தட் மீன்ஸ் ஐ கெட் எகனாமிக் இண்டிபெண்டன்ஸ். When once you get economic independence, it's gone. கார்மாக் சொல்றாரு, ஒரு பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் சுயமாக சொந்த கால நிக்கணும்,
பொருளாதார விடுதலை தான் பெண் விடுதலையை சாத்தியமாக்கும். அம்பேத்கரும் இதை சொல்றாரு, பெரியாரும் இதை சொல்றாரு. பெரியார் என்ன சொல்றாரு, முதப்படி வெளியே வா. பார்ப்பனை என்ன சொல்லுது, உள்ள இரு, படுக்கிறதுக்கு மாத்திரம் நீ வா போதும். ஆனா பெரியார் அப்படி சொல்ல, படி வெளியே வா, போராடு, எவனை நம்பாத, ஓங்கால நில்ல, பொருளாதாரத்தை சம்பாரி, அதுதான் உன்னை தலை நிமிர்த்தி நிக்க வைக்கும். அம்பேத்கர் என்ன சொல்றாரு, ஆண்கள் திணிக்கிற நியதிகளை உடைத்து மீறாம உனக்கு விடுதலை கிடையாது. அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரு, எங்க ஆளுங்க உரம் பொம்பளைங்களை படினாங்க, பொம்பளைங்க வெளியே வாங்கினாங்க, பொம்பளைங்க பொருளாதாரமா தண்ணீரை நில்லுங்க நாங்க. ஆனா அந்த பார்ப்பனர்களும் சங்கிகளும் பார்ப்பன மனு அதர்மமும் பெண்களை பாலியல் பண்டமாக வைத்திருக்கிறது என்பதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுல அவர் என்ன சொல்றாரு, பொம்பளைங்க அக்கௌண்டே ஆரம்பிக்க கூடாதான், அக்கௌண்ட் ஆரம்பிச்சா நாடு கெட்டு போகுமா. இந்த சங்கியை பார்த்து நான் கேட்குறேன், நிர்மலா சீதாராம்னு ஒரு சங்கியை தூக்கி நிதியமைச்சராக போட்டிருக்கீங்களே, எதுக்கு ஆ எதுக்கு? ஏற்கனவே நம்ம நாட்டை கெடுத்து நாசமாக்கிடுச்சு பாவம், அது பேரில் கெடுத்துட்டு இருக்காங்க இந்த சங்கியை. ஆ அந்த அம்மாவை எதுக்கு போட்ட, ஸ்மிருதி ராணின்ற அம்மாவை எதுக்கு போட்டீங்க, அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான அம்மாவை எதுக்கு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு, நாங்கள் தான் பெருசானீங்க, கோயிலை இடிக்கும் போது எதுக்கு உமாபாரதி தூக்கி நடுவில் உட்கார வச்சிய, எதுக்கு இப்போ ஒரு சாமியார் பிரக்ஞா சாட்சியா அது பேர், அந்த சாமியாரை தூக்கி நடுவில் உட்கார வச்சுருக்கீங்க, பொம்பளை சாமியாரை அதெல்லாம் எதுக்கு தூக்கி வெளியே கொண்டு வந்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கு தேவைன்னா உங்கள் சாத்திர சண்பத்தெல்லாம் குப்பையில் போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க, ஆனால் எங்களுக்கு ப்ரீச் பண்ணுவீங்க, சுந்தரவள்ளி கோஷ்டி எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. ஏண்டா வாங்கடா, உங்களைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், வாங்க. இதாவது பரவாயில்லைங்க. இன்னும் என்ன சொல்கிறா தெரியுமா, பெண்கள் பொருளாதாரமாக தன்னிறைவு அடைந்து விடுதலை அடைஞ்சிட்டா எல்லாம் போயிருமா, பதறார் அந்த சாஸ்திரிகள் பதறார். ஏன் பதறேல், என்ன ஆக போகுது, உம்மை வீட்டு பொம்னாட்டியிலவே மொட்டை எடுத்து மூளையில் உட்கார வச்சவா தானே நீவ, ஆனால் காப்பாற்றி வெளியே கொண்டது நாங்கள்ல, ஆ எதுக்கு பதறேல், நாங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நடக்கும், பதர்னா மாறாது. இது இப்போ இல்லைங்க, அம்பேத்கர் பெண்களுக்கான இந்து சட்டத்தை கொண்டு வருகிற போது, ஐயோ அம்மா ஸ்ரீ தர்மம் இந்த நாட்டில் ஒன்றும் இல்லாமல் போப்பது, இந்த நாட்டில் பெண்கள் ஸ்ரீ தர்மத்தை மீற போகிறாங்க. ஸ்ரீ தர்மம்னா என்ன, சோறாக்கி புள்ள பத்து கொடுக்குறதா ஸ்ரீ தர்மம்மா, அதை மீற போகிறாங்க. பொருளாதாரமாக ஏன் தன்னிறைவு அடையணும்னு சொல்கிறான் தெரியுமா, அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குது தங்கச்சிங்களா அக்காக்களா அண்ணன் தம்பிங்களா கேட்டுக்கோங்க, அதுக்குள்ளே என்ன அரசியல் தெரியுமா, பொருளாதாரமாக தண்ணீரை வரந்தால் நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன், நீ வீட்டுக்குள்ளே பொருளாதாரமாக தண்ணீரை வேணுச்சா, நீ உன்னுடைய பொருளாதாரமாக ஏன் தண்ணீரைவு அடையக்கூடாதுன்னா, ஆண்களை சார்ந்து வாழ்ந்துட்டு மாமா பத்து ரூபாய்க்கு பூ வாங்கிக்கிறேன் காசு கொடுங்க, மாமா ஒரு பொட்டு வாங்கிக்கிறேன் பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துல இருந்தால் தான், கோபமாக இருந்தாலும் அடித்து பழி வாங்கி துன்புறுத்தி கொண்டு இருந்தாலும் அவள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு சோத்துக்கு வழி இல்லை, அவள் பொழப்புக்கு வழி இல்லை, அவள் வெளியே போக முடியாது, அவள் பொருளாதாரமாக சார்ந்து வாழ்கிறான், அதனால அடிபட்டு அடிமாடாக ஆகி அந்த வீட்டிலேயே கடந்து செத்து போகிறதான் அவளுடைய தலையெழுத்தென்று மாற்றுவதற்காகவும், அவளை வெறும் பாலியல் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி படுக்கறையிலே வச்சிருக்கணுன்றக்காகவும் தான் அவளை பொருளாதார சுதந்திரமற்றவர்களாக வைக்க வேண்டும் என்று மனு அதர்மம் சொல்லுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி சொல்லலை, என் அக்கா தங்கச்சி படிக்கணும், என்னுடைய இளையர் படிக்கணும், அவங்க வேலைக்கு போகணும், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் என் குடும்பத்தை தலை நிமிர்த்த முடியும் என்று புரிந்து வைத்திருக்கிற பண்பாட்டு கூறுகளை கொண்டவர்கள் தமிழர்கள். எந்த வீட்லையாவது என் தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் இந்த அண்ணனாவது தமிழர்கள் சொல்லுவானா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ கிடையாது, என் தங்கச்சி படிக்கட்டும், என் தங்கச்சி வேலைக்கு போட்டோம், எங்கள் அக்கா படிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய தம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கான். இப்போ என்ன அர்த்தம், நாங்கள் ஒழுங்காக பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்கோம்னு அர்த்தம். அதனால பொருளாதார தன்னிறைவு கொடுத்தோம்னா பொம்பளைங்க ஓடி போவாங்க, அப்படி போவாங்க, இப்படி போவாங்கன்ற அறவேக்காட்டுத்தனமான பிரச்சாரத்தை இப்ப பண்றையே சங்கிகளா சாத்திர முண்டங்களா உங்களுக்கு அறிவில்லையா? அப்ப இதுதான் ஸ்ரீ தர்மம்னா, இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல 50களில் சங்கராச்சாரியார் ஊருதோறும் பெண்களை திரட்டி எங்களுக்கு சட்டம் வேணாம், எங்களுக்கு சொத்து வேணாம், எங்களுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொல்ல வச்சாரு. இதுதான் பார்ப்பனிய திமிர் என்பது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் திரட்டி, குறிப்பாக பார்ப்பன பெண்களை எல்லாம் திரட்டி ரோட்டு கொண்டு வந்து அவர்களை எங்களுக்கு சொத்துரிமை வேண்டாம், எந்த உரிமையும் வேண்டாம், நாங்கள் இப்படியே இருந்துட்டு போறோம் என்று சொல்ல வைத்தார். இதுதான் சங்கிகளுடைய ரோலு. ஆனா என்ன தெரியுமா, எங்க பிள்ளைங்க யார் தெரியுமா, நீங்க பெண்களை உங்களுடைய சுயநலத்திற்கான காட்சி பொருளாக வச்சிருப்பீங்க. ஒரு நிர்மலா சீதாராமனை
எப்படி நிதி மந்திரியா வச்சுட்டு எல்லா நிதி வேலைகளும் நீங்களே செஞ்சுக்கிறீங்களோ, எப்படி ஒரு ஸ்மிருதி ராணியை வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரியா போட்டு விட்டுட்டு எல்லா வேலையும் நீங்களே பார்த்தீங்களோ, அதை போல பெண்களை ஊர்கா போல நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க பெண்களை அவமானப்படுத்துற கோஷ்டி. ஆனா உமாபாரதி போன்றவர்களை வச்சுக்கிட்டு நீங்க கோயில் இடிப்பீங்க, குளத்தை அடிப்பீங்க, எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இப்படித்தான் நீங்கள் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. பகுத்தறிவு கொண்ட பெண்களாக எங்கள் இயக்கங்கள் எங்களை வளர்த்திருக்கிறது. அநியாயத்திற்கு எதிராக களத்தில் நின்று போராடக்கூடிய துணிச்சலோடு எங்களை வளர்த்திருக்கிறது. எவ்வளவு பெரிய கொம்பலா இருந்தாலும் அவனை எதிர்த்து நில்லு, மக்களுக்காக போராட வேண்டும் என்று துணிச்சலோடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறது. மாணவர் சங்கத்தில், இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கொடியை பிடிச்சு நாங்கள் வீதியில் நடக்கும் போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், பெண்களை ஆபாசமாக இப்படித்தான் பேசுவார்கள், இதை உடைத்து விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பக்கத்தில் நடந்திருக்கு. எங்க உத்தரப்பிரதேசத்துல நான் பெரிய மொக்க அப்படின்றாரு யாரு, அங்க இருக்கிற முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத். ஏராளமான பெண்கள் பிரச்சனையில சிக்கி தவிச்ச போது, பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் அதிகரித்த போது, வேடிக்கை பார்த்த அறவே கட்டு சாமியார் அவர். அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நான் சந்தினுட்டு உட்கார்ந்துருந்தாரு. அந்த சந்தின உட்கார்ந்துட்டு அவர் கார்ல வருகிற போது ஒரு பெண் சிங்கிளா போய் நின்றுட்டு அவருடைய காரை மறிச்சு ஆதித்யநாத்தை உடனடியாக ராஜினாமா செய் என்று கேட்டார். அதான் எங்க வீட்டு பொண்ணு, உடனடியா ராஜினாமா செய், நாட்டை விட்டு கிளம்புடா, நீங்க எல்லாம் காவிகள் கும்பலா கிளம்புடா என்று பேசக்கூடிய தைரியத்தோடு சிங்க மாதிரி ஒரு சிங்கிள் பெண்ணு அதிகாரத்தை ஏத்து நிக்கிறானா? அதுதான் பகுத்தறிவோடு இருக்கிற பெண்கள். உங்களை மாதிரி சும்மா மணியாற்ற கோஷ்டியோ அல்லது சட்டத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்தலான்ற கோஷ்டியோ அல்லது இந்த சூத்திர பயல்க, இந்த சூத்திர பயல்கள் பார்த்தா வருது. இந்த சாமியார் சொல்றான், சூத்திரங்கள்லாம் அவன் வேலையை செய்யாதனால தான் நாடு நட்டகமாணிக்குதான். இவ்வளோ சூத்திரங்களை எதை வச்சு அடிச்சாலும் இங்க திருந்த மாட்டாங்க. யார் இந்த சூத்திர பையங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற மாதிரி அவன் புறம் சூத்திரன். இவங்க கணக்கு பிரகாரம் அந்த பிற்படுத்தப்பட்ட சூத்திர பையங்க புறம் இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்களாம், அதனால நாடு நாசமா போச்சான். அதுதான் ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு உங்கள் காலை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே, அந்த சூத்திரங்களை வச்சு எதாவது செய்ய முடியுமா ட்ரை பண்ணுங்க, நாங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் செட் ஆக மாட்டோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுவோம். எங்கள் பெண்கள் சிங்க பெண்கள், நின்று அடிப்பார்கள். தமிழ்நாட்டில் பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அத்தனை பேர் வீதியில் வந்து இறங்கி போராட்ட களத்தை ரணகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பர்கா அணிஞ்சா புர்கா அணிய முடியுமா? பர்தா போட்ட பெண்கள் போராட்ட களத்துக்கு வருவாங்களான்னு சொல்லல, நீ போட்ட சட்டத்துல நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் களத்துல வந்து நின்று ராத்திரி பகலும் பிள்ளைகளோட வந்து உட்கார்ல நயா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க பிரீச்சிங்க, உங்க சாத்திரம், உங்க சம்பிரதாயம், உங்க லொட்டு லொசுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு, உங்கள் மனுநீதி எங்கள் சமூக நீதிக்கு முன் வெறும் குப்பை, அது வெறும் வெங்காயம்.